ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா மாசாணி அம்மன் கோவில் நுழைவு வாயில் ஆர்ச்சுக்கு அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இங்கே வந்து மார்னிங் டிஃபன் சாப்பிட வந்திருக்கோம். இங்கே பொங்கல், வடை, தோசை, இட்லி எல்லாமே இருக்குங்க. நல்லா நல்லா சாஃப்டாகவே இருக்குது. பொங்கல் வடை ஆர்டர் பண்ணியிருக்கோம், சாப்பிட போகிறோம். நல்லா இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா அம்மையா பவன். இட்லி வந்து 12 ரூபா, பிளைன் ரோஸ்ட்டு. பிளைன் ரோஸ்ட்னா இங்கே தோசையை தான் ரோஸ்ட்டுங்கிறாங்க. ஒரு தோசை 40 ரூபா, பொங்கல் 45 ரூபா, வடை வந்து 10 ரூபா, காஃபி 15 ரூபா. எல்லாமே டிஃபன்லாம் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் மாசாணி மீன் கோயில் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு விசிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மாசாணி அம்மன் கோவில் நுழைவு வாயில். நாங்கள் சாப்பிட்டது அதுவும் அந்த ஹோட்டல் தான், அம்மையா பவன். அங்கே பாருங்கள் எந்தெந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லி போர்டெலாம் போட்டிருக்காங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன், தெரியுதா? 37 கிலோமீட்டர் உடுமலை, பழனி 72 கிலோமீட்டர், போர்டெலாம் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கோயிலுக்கு வந்து இறங்கும்போது தான் அங்கே ஒரு ஸ்டாப் இருக்கு பாருங்க, அங்கே ஆளுங்கள்லாம் நிற்காங்கல்ல, அதோ தூரத்தில் அங்கே தான் வந்து நீங்கள் இறங்க வேண்டியிருக்கோம். அப்படியே போனோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரீட் வாக் தான். நம்ம மாசாணி அம்மன் கோவில் கடை வீதி. சிவராம் ஹாய் சொல்லு. இங்கே பார்த்தீங்கன்னா கடை வீதிகளில் வரிசையாக வந்து சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு. பூரி கடை, இட்லி கடை எல்லாமே இருக்கு. இல்லை பெரிய ஹோட்டலில் சாப்பிடணும்னா இப்போ நாங்கள் சாப்பிட்றோம்ல அந்த ஹோட்டலில் சாப்பிடலாம். மாசாணி அம்மன் கோவில் ஸ்ட்ரைட்டாக நேராக பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்க்கு நேராக தான் அந்த ஹோட்டலே இருக்குது. ஸோ இல்லை மினி டிஃபன் மாதிரி சாப்பிட்றோன்னா இங்கேயும் சாப்பிட்டுக்கலாம். இங்கேயே பார்த்தீங்கன்னா வழி நெடுக வந்து அம்மனுக்கு தேவையான புடவைகள், கோயிலில் நம்ம செய்ய வேண்டிய பரிகாரத்துக்கு தேவையான மிளகாய், எண்ணெய், அப்புறம் தேங்காய், பூ மாலைகள் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப கடையில் நான் பார்த்துட்டேங்க. இங்கே பாருங்கள் கிளி ஜூஸ்லாம் வச்சுருக்காங்க, கைரேகையெல்லாம் இங்கே பார்க்கப்படுமா. இங்கே வந்து ரொம்ப கடைகளில் நான் பார்த்துட்டேன். இந்த பேரிச்சம்பழம் வந்து இங்கே ரொம்ப கிடைக்குதுங்க. பேரிச்சம்பழம் நிறைய வச்சுருக்காங்க, பேக் பண்ணி பேக் பண்ணி. அப்படியே கடை வீதியை போனோன்னா நேராக போனால் அம்மன் கோயில் தான். ஆ இல்லை இல்லை, சாரி சாரி, நேராக போயிட்டு லெஃப்டில் கட் பண்ணணும். நேராக போனோம் அப்படின்னா பார்க்கிங், கார் பார்க்கிங். நான் சொன்னேன்ல பேரிச்சம்பழம் பேக் பண்ணி விற்கிறாங்கண்ணே, பாருங்க எல்லா கடைகள்லையுமே இந்த பேரிச்சம்பழம் வந்து விற்கிறாங்க. பேரிச்சம்பழம் மட்டும் இல்லை, கற்கண்டு, அப்புறம் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ்லாம் இங்கே விற்கிறாங்க. இங்கே பாருங்க, ஆ கட் பண்ணுவோம். இங்கே பாருங்க, இங்கே வந்துட்டு பெரிய ஒரு டெடிபேர் ஷாப்பே இருக்குன்னு சொல்லலாம், நிறைய பொம்மைகள் இருக்கு. இங்கே அதே மாதிரி அங்கே வரைக்கும் கடைகள் தாங்க, தூரமாக தெரியுது பாருங்க, அங்கே வரைக்கும் கடைகள் தான், லாஜஸ் நிறைய இருக்கு. ஸோ நம்ம இப்படி போயிடலாம் கோயிலுக்கு போகிறோம். நீயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணு, முன்னாடி வந்து நின்று சைடில் நின்று பேசாம முன்னாடி போங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணு. அந்த அருக்கு பாருங்க, மாசாணி அம்மன் கோவில் கோபுர தரிசனம், அருள்மிகு மாசாணி தாயே போற்றி போற்றி. வாங்க கோயிலுக்கு போவோம். நாங்கள் வந்து அதோ தூரத்தில் தெரியுது பாருங்க எங்கள் காரு, அங்கே தான் வந்து காரை பார்க் பண்ணியிருக்கோம். நேராக பார்த்தீங்கன்னா கோவில் தான், அம்மன் கோவில் தான் நேராக. அப்படியே பை வாக்கில் போயிட்டே இருக்க வேண்டியதான். இது வந்து லக்ஷ்மி ஹால்னு சொல்லி ஒரு தங்கம் எடுத்தீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹால் டைப்பில் இருக்கு ரூம்ஸ் எல்லாம். ஸோ நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு தங்கினா தங்கிக்கலாம், நாங்கள் இங்கே தான் தங்கியிருந்தோம். உள்ளே போயிட்டு பார்ப்போம் பாருங்க. இங்கே தான் வந்து நாங்கள் நைட்டு 1 டைம் ஸ்டே பண்ணியிருந்தோம், ஏன்னா ரூம்ஸ் எல்லாமே புக்குடு. ஸோ இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். பெரிய ஹாலு, பாய் கொடுத்துருவாங்க, நம்ம வந்து போர்வை இதெல்லாம் நம்ம எடுத்து வந்துருந்தோம். அந்த பக்கம் போனீங்கன்னா டாய்லெட் அண்ட் பாத்ரூம். இதுதான் இந்த ஹாலோட ஃபோன் நம்பர், கால் பண்ணிட்டு கூட வரலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்துட்டு நிறையா சட்டிகளில் வந்து மோர் விற்கிறாங்களா இல்லை கம்பங்கூழான்னு தெரில,
நிறைய வந்து கூழ் விற்கிறாங்க, நிறைய கூழ் காய்ச்சி அழகலான பானைகளை விற்கிறாங்க. அது மேலே வந்து வடகம் வத்தல்லாம் வறுத்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க நிறைய வந்துட்டு உங்களுக்கு ஷாப்ஸ்லாம் கடைகள் அம்மன் போட்டோஸ் இங்கே அவ்வளோ இருக்கு பாருங்க. இங்கேயும் பாருங்களேன் மோர், கம்மங்கூழ், கேப்பக்கூழ், ராகி எல்லாமே விற்கிறாங்க. இங்கே தான் வந்து பார்க்கிங், கார் பார்க்கிங் போகிற வழி பார்த்தீங்கன்னா தெரியும் கார்கள்லாம் நிற்கிது. அந்த அம்மன் கோவில் நாங்கள் எப்பயுமே அம்மனுக்கு அந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் கூடிய வந்து கார் பார்க்கிங் நின்றுபாடிட்டு தான் இந்த பக்கம் வருவோம். இந்த தடவை வந்து இந்த ரூட்டில் வர்றோம். ஆனால் இங்கே உள்ள கடைகளில் நம்ம வந்து தப்பிச்சு வந்தால் தாங்க போச்சு. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து வாங்க சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் வந்து பூஜை சாமான் வாங்கியிருக்கோம், அந்த பார்த்தீங்கன்னா அதில் காட்டுறேன் பூஜை சாமானை, அது வந்து 200 ரூபான்னு சொல்கிறாங்கங்க. எல்லாமே காஸ்ட்லி. இங்கே மா மாசாணி தாயே போற்றி போற்றி.